ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபுல் டே பிளாக் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறேங்க இந்த வீடியோ காலையில் ஸ்டார்ட் ஆகுது காலையில் சமையலுக்கு முருங்கக்காய் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்ட சாம்பார் அந்த பருப்பு தண்ணி இறுத்து வச்ச ரசம் பொடலங்காய் பொரியல் தேங்காய் பூ போட்டு செஞ்சுருக்கேன் சமையல் வேலை கொஞ்சம் சீக்கிரமாகவே முடிச்சாச்சு ஏன்னா இன்னைக்கு காலையில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி வந்து செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸ்பெஷலான ரெசிபியெல்லாம் கிடையாது ஆனால் எங்களுக்கு இது ரொம்பவே ஸ்பெஷல் தான் நேற்று நைட்டே வடை வந்து செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வடை பருப்பு வந்து போட்டு பவுலில் வந்து வச்சுட்டேன் காலையில் ஒரு அஞ்சு மணி போல் எழுந்து ரெஸ்ட் ரூம் போகும் அதில் தண்ணி வந்து ஊற்றி வச்சிட்டேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் நல்லா வடை பருப்பு வந்து ஊறிடுச்சு வடை வந்து சுட்டலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் வடை சொல்றது என்னமோ பெரிய கம்போஸ் ஊற்றுற மாதிரி தோணும் ஆனால் செய்ய ஆரம்பிச்சுட்டா நட இவ்வளோ ரொம்பவே ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் என்னோடய ஸ்டைலில் பருப்பு வடை எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம் வாங்க காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் உப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது மட்டும் சேர்த்துனா போதும் வேற எதுவுமே தேவையில்லை இது கூடயே நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கிற அந்த வடை பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வடை பருப்பு சேர்க்கிறனாலும் சேர்த்து லாம் அப்படி இல்லைனா ரேஷன் கடையில் அந்த தவறப்பருப்பு வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அதில் கூட செய்யலாம் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சமாக அந்த பருப்பு வந்து அரைக்கிறதுக்கு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக முழுப்பருப்பாக போட்டுக்கலாம் இது வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வடையோட அந்த முழுப்பருப்பாக சேர்ந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மீதி நம்ம மிக்சியில் போட்டது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது மல்லித்தலை கருவேப்பில இது மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் போடுற அளவுக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் வடைக்கு தேவையான அளவுக்கு தொளிச்சு அறிய முடியாது அதனால் பெரிய வெங்காயமே போட்டுக்கலாம் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பிணைஞ்சி எடுத்துக்கலாம் அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாங்க வடை வந்து போட செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி தான் பருப்பை ஊற வச்சிட்டோம்னா டக்குன்னு செஞ்சுருவோம் ஆனால் ஊற வச்சு செய்கிறதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்ப சூத்திரமே பண்ணுற மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் வடை அப்படின்னா என் மாமியார் தான் அடிக்கடி செய்வாங்க ரொம்ப சீக்கிர சீக்கிரம் டக்குன்னு வடை பருப்பு வந்து செஞ்சு வடை வந்து சுட்டு எடுத்துருவாங்க அத்தை சொல்கிற வரை எங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்கும் மெயினாக வடை பருப்பில் கூட செய்ய மாட்டாங்க இந்த ரேஷன் கடை பருப்பு இருக்கும் பார்த்தீங்களா அதில் தான் வந்து செய்வாங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுற அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பச்சை மிளகா போட்டே அரைச்சிட்டோம் அதனால் காரம் வந்து கரெக்டாக இருக்கும் குட்டிஸ் எல்லாம் சாப்பிடும் பொழுது வாய்க்கு வந்து வராது வர மிளகாய் எல்லாம் கட் பண்ணி போடலாம் இந்த ஸ்டேஜில் வர மிளகா பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி போடலாம் ஆனால் குட்டிஸ் எல்லாம் சாப்பிடும் பொழுது வாய்க்கு வரும் பார்த்தீங்களா அவங்க வந்து கடிச்சிட்டாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து போட்டே அரைச்சிட்டேன் உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு சின்ன சின்ன உரண்டையாக பிடிச்சிக்கலாம் ரொம்ப பெரிய உரண்டையாக இருந்தால் வடை பெருசாக இருக்கும் உள்ள எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மதுமதுன்னு இருக்கும் அதாவது மொறுமொருன்னு இருக்காது வெளியில் அந்த மொறுமொரு இருக்கிற சைடு மட்டும் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உரண்டையாக உருட்டி எடுத்துக்கிட்டேன் அப்படியே கையில் தட்டி எண்ணெயில் போட வேண்டியது கையில் தட்டும் பொழுதே இந்த மூணு விரல் பதிகிற மாதிரி இப்படி பதிய வச்சு போட்டோம்னா அந்த வடை வந்து சேஃபும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போட்டுட்டேன் எங்கத்த ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு ரெண்டு முறை மூணு முறை வடை வந்து செஞ்சுருவாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த வடை செய்யும் பொழுது அத்தை வந்து இது கூட இன்னொரு பொருள் வந்து போடுவாங்க முருங்கைக்கீரை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சுக்கிட்டு வந்து நாலாக மூணாக அரிஞ்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே போட்டு செஞ்சுருவாங்க முருங்கைக்கீரை வடையும் வட்டம் ஆயிடுச்சு பருப்பு வடையும் ஆயிடுச்சு டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் நான் போட போட தான் யோசித்தேன் ஆஹா அத்தை முருங்கைக்கீரை போடுவாங்களே மறந்துட்டோமே அப்படின்னு அதுக்கப்புறம் போய் முருங்கைக்கீரை பொறிச்சுக்கிட்டு வந்து கட் பண்ணி போடுறது வந்து செய்ய முடியாது ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ் இருக்குது சரி அதனால் இப்படியே வந்து தட்டி போட்டுடலாம் அப்படின்னு தட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வடை வந்து வெந்திருச்சானு இப்படி திருப்பி பார்க்குறோம் பார்த்தீங்களா வைகோதி மாதிரி நல்லா வளர்த்தியாக இருக்கும் இந்த கம்பி இதுக்கு பேர் வந்து எங்கள் ஊரில் தாக்கிறதுன்னு சொல்லுவாங்க எல்லாத்து வீட்லேயுமே மேக்ஸிமம் இந்த தாக்கிறது வந்து வச்சுருப்பாங்க வடை பலகாரம் எந்த இது வந்து போட்டாலும் அறிக்கையில் வந்து திருப்பாமல் இதை வச்சு அப்படியே திருப்பிப்பாங்க அப்புறம் வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அறிக்கையில் வந்து எடுத்துப்போம் நல்லா மொறு மொறுன்னு செம்ம டேஸ்ட்டில் பருப்பு வடை ரெடி ஆகிடுச்சு பருப்பு வடை நான் ஊற வைக்கும் பொழுதும் சரி செய்யும் பொழுதும் சரி ஹஸ்பண்ட்டை சொல்லவே இல்லை அவர் வந்து இன்றைக்கி வெளியில் கொஞ்சம் செடிகளாக க்ளீன் பண்ணணும் அந்த வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார் மொதல் அடசு போட்டுட்டு ரெண்டாவது அடசு நான் பருப்பு வடை போ தட்டி போட்டுட்ருக்குற டைமிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டார் ஏ வடை சுடுவியாட்டிருக்குது சொல்லவே இல்லை என்ன விசேஷம் இன்றைக்கி திடீர்னு வடை சுடுறேன் அப்படின்ட்டு வந்துட்டாங்க வடை பலகாரம் எல்லாம் சுட்டோம்னா ஒரு பேட்ச் எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் மறுபடியும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் வடை வந்து தட்டி போட்டிங்கன்னா நல்லா பொறிஞ்சு வரும் இது ஒரு டிப்பு அது மட்டும் இல்லாமல் வடை இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக கடையில் இருக்கிற மாதிரி வேணும்னா ஃபஸ்ட்டு போட்டு பொறிச்சு எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த ஒரு நிமிஷம் எண்ணெயை காய விட்டுட்டு செகண்ட் ரெண்டாவது முறை ஒரு முறை இப்படி போட்டு பொறிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா அந்த கடையில் இருக்கிற மாதிரியே மொறு மொறுன்னு வரும் அந்த கலரும் வந்து பார்த்தீங்கன்னா கடையிலாம் நாங்கள் வாங்குவோம் பார்த்திங்க நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா அது போல் வந்துடும் இதுக்கு முன்னாடி போட்டப்போ ஒரே ஒரு முறை தான் பொறிச்சு எடுத்திருந்தேன் இது ரெண்டாவது தடவை பொறிச்சு எடுத்தவாட நல்லா எப்படி கலர் வந்து இருக்குது பாருங்கள் காலையிலத்துக்கான சமையல் ரெசிபீஸ் எல்லாமே முடிஞ்சுது சாம்பார் ரசம் பொடலங்காய் பொரியல் நைட்டு வச்ச பீட்ரூட் சட்னி கொஞ்சம் இருந்தது மோரும் அடிச்சு வச்சுட்டு தயிரும் இருக்குது அது கூடையே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்டியான பருப்பு வடையும் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு காலையிலும் மத்தியானத்துக்கும் நல்லா ஒரு பொடி பிடிக்க வேண்டியது தான் இந்த வடை அதிகமாக நான் வந்து செஞ்சோன்னா என்ன பண்ணுவேன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் தயிர் போட்டு வச்சுருவேன் தயிர் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா தயிர் வடையும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு நமக்கு இருந்து சென்ட் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா அகாரா ராயல் எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர் தான் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இதுலயே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங் ப்ரஷு ஸ்க்ரப்பர் ப்ரெஷ்ஷுன்னு எல்லாமே இதுலயே இருக்குது ரெண்டு டைப்பாக ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பவர்ஃபுல் மோட்டரோட கொடுத்துருக்காங்க லோ ஸ்பீடில் வச்சோம்னா த்ரீ ஹண்ட்ரட் ஆர்பிஎம் யூஸ் பண்ணிக்கலாம் ஹை ஸ்பீடில் வச்சோம்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் ஸ்பீடு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க ப்ரெஸ்ஸு ஸ்க்ரப்பர் அப்படிங்கிறதுன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது கூடையே வந்து கொடுத்துருக்காங்க சிங்க்கு பாத்ரூமில் வந்து நம்ம க்ளீன் பண்ணும் தரை எல்லானாலும் க்ளீன் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற டைல்ஸு க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டாப் க்ளீன் பண்ணுறதுன்னு எல்லாமே இந்த ஒரு ப்ராடக்ட்டை வச்சே நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்கலாம் பாத்ரூமுக்கு தனியாக யூஸ் பண்ணுற ஸ்க்ரப் வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் அடுப்பு துடைக்கிறது கீழே சிங்க்கெல்லாம் தொடச்சி விடுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக வச்சுக்கலாம் மல்டி பர்பஸாக இந்த ப்ராடக்டை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கார்னர் எல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாகவே ஸ்க்ரப்பும் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாகவே கொடுத்துருக்காங்க கார்னர் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்ஷன் வந்து நம்ம செட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் மெயினாக இந்த இது ஸ்க்ரப்பர் வந்து பார்த்திங்கன்னா காரில் இருக்கிற அந்த ஷீட்டு காரில் இருக்கிற அந்த ஃப்ளோரு கேபினெட் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரப்பரை இப்படி தனியாகவே கழட்டி எடுத்துக்கலாம் கழட்டிட்டு நார்மல் வாட்டரில் சும்மா வாஷ் பண்ணனாவே போதும் அந்த அழுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிடுது அந்த அட்டேச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இது கூட வச்சு செட் பண்ணுறதும் சரி ரிமூவ் பண்ணுறதும் சரி ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் க்ளீனிங் லிக்விடு எந்த கிளீனிங் லிக்விடுனாலும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அப்படியே ஸ்க்ரப் பண்ணி விட்டோனோன்னா போதும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும் இந்த ஸ்க்ரப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நிறையா கொடுத்துருக்காங்க அடுப்பு துடைக்கிறதுக்கு கீழே ஃப்ளோர் வந்து துடைக்கிறதுக்கு கார்பெட் க்ளீன் பண்ணுறதுக்கு கார் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சிங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்குன்னு நிறைய டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க சிங்க்கு அடுப்பு இந்த மாதிரி இடங்கள்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை கையில் வச்சு அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் ஆனால் தரையெல்லாம் க்ளீன் பண்ணுறோம் பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பெரிய ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க நின்றுட்டே அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம் தரை எல்லாத்தையுமே மூணு டைப்பான ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு டைப்பான ஸ்பீடு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கனெக்டிங் கேபிள் யூசர் மேனுவல் புக்கு எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இது கூடையே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு ஹேண்டில் வந்து இருக்குதுங்க இந்த மாப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஹேண்டில் அப்படியே தொங்க விடணும் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் வந்து தொங்க விட்டுக்கலாம் இந்த ப்ராடக்ட் நான் அமேசான்லேருந்து தான் வாங்கினேன் அமேசான் பர்ச்சேஸ்லிங் கீழே தர தேவையினா செக் பண்ணி பாருங்கள் காலையில் சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைங்க வந்து பேக்கிங் வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் போய் கிராஸ் செக் பண்ணுறது இன்றைக்கி எத்தனை ஆர்டர்ஸ் இருக்குது பொருள் எல்லாம் ஸ்டாக் செக் பண்ணுறது அந்த வேலைகள் எல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்தது அது எல்லாமே பண்ணிட்டு மறுபடியும் கிச்சனுக்கு வந்துவிட்டேன் எதுக்காகன்னா கம்மங்கூல் வந்து வீட்டில் காலி ஆகிடுச்சு இப்போ எப்போவுமே ஃப்ரிட்ஜில் மோர் கமங்கூல் ரெண்டுமே இருக்கிற மாதிரி தான் பார்த்துக்குறோம் தமிழ்நாட்டிலையே மூணாவது இடத்துல அதிகமாக வெயில் இருக்கிறது ஈரோடு தாங்கிறாங்க அப்புறம் மூணாவதெல்லாம் இல்லை இப்போ ரெண்டாவதுக்கு வந்துடுச்சுங்கிறாங்க பயங்கரமான வெயில் சொல்லவே முடியல அந்த அளவுக்கு எங்கள் ஊரில் வெயில் இருக்குது அதனால் இந்த மாதிரி கூலிங்கான ஐட்டம்ஸ் ஜூஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறையா எடுத்துக்கிறோம் சரி கம்மங்கூழும் வந்து காய்ச்சி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே வந்துவிட்டேன் நான் வந்து கம்பங்கூழ் செய்கிறதுக்கு கம்பு குறுனு தான் வந்து எடுத்துப்பேன் அந்த கம்பாக வாங்கிட்டு வந்து அதை வந்து ஊற வச்சு புடச்சி அந்த வேலையெல்லாம் இருக்கிறது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் எனக்கு புடைக்கிறது சுத்தமாக வரவே வராது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்பு குரணையாக வாங்கிட்டு வந்து ஒரு பத்து நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு ஒரு டம்ளர் கம்பு குருணைக்கு மூணு டம்ளர் தண்ணி வந்து சரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து கம்மியாக ஊற்றினா தான் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நம்ம ஊற்றிட்டோம்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கொழஞ்சி காலையில் வந்து நல்ல இஞ்சி வந்துடும் சரி அதை ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இந்த கம்மங்குள் வந்து செய்கிறதுக்கு அதையும் செஞ்சிடலான்னு செய்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் கிச்சனில் ஃபேன் இல்லாமல் நிக்கவே முடியல தெய்வாதீனமாக போன வருஷம் அந்த சின்ன ஃபேனை வந்து ஹஸ்பண்ட் வந்து கிச்சனில் மாட்டி கொடுத்தாரு அது இருக்கங்காட்டி தான் இப்போ மதியான டைமிங் எல்லாம் வந்து வரவே முடியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாமே செய்ய ஆரம்பிச்சாச்சு இது வந்து நல்லா பால் பொங்குற மாதிரி பொங்கி வரணும் பொங்கி வர அந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விசில் வந்து போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தால் சரியாக இருக்கும் உங்கள் எல்லாம் வெயில் எப்படி இருக்குது இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் எங்கள் ஊரில் சரியான வெயிலுங்க முடியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் பாப்பாவுக்கு சன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி கிளாஸ் வந்து இப்போல்லாம் சாயந்தரம் டைம் வைக்கிறது இல்லை காலையில் டைம் வந்து வச்சிடுறாங்க காலையில் பத்து டூ பன்னெண்டு ஹிந்தி கிளாஸு மேடம் வந்து ஹிந்தி கிளாஸ் வந்து போயிட்டு வந்துட்டாங்க திங்கள் டூ வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் சனி ஞாயிறு லீவு போயிட்டு வந்துட்டு ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட இந்த கர்ச்சீஃப் தவளு இன்னர்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வச்சாச்சு பாப்பா ரெண்டு பேர்த்தோடதும் ஆனால் துணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கி வைக்கலை அப்படியே தான் வச்சுருந்தோம் சரி அதெல்லாம் இன்றைக்கி அடுக்கிடுலாம் அப்படிங்கிறதுக்காக சின்ன பெற்றில் வந்து வந்தாச்சு துணியெல்லாம் ரெண்டு பேர்த்துக்கும் அடுக்கி வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட்டு எந்தெந்த துணியெல்லாம் பத்தலை எல்லா துணியும் முதல்ல வெளியில் எடுத்து போட்டுருவோம் சுகசியாவது தனியாக சன்சியாவது தனியாக அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து எடுத்து போட்டுருவேன் போட்டுட்டு எந்த அந்த துணியெல்லாம் வந்து நீங்கள் போடுறதுக்கு பத்தில் டைட்டாக இருக்குது அதை நீங்களே பிரித்து எடுங்கடா அப்படின்னு வந்து சொல்லிடுவேன் அப்புறம் அங்கங்கே துணிகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் கிழிஞ்சு போயிருக்கும் பார்த்தீங்களா அது போல் இருக்கிற அந்த கிழிஞ்ச துணிகளையும் வந்து தனியாக பிரித்து எடுக்க சொல்லிடுவேன் அந்த வேலைகள் ரெண்டும் பாப்பா ரெண்டு பேருமே பண்ணிடுவாங்க வேணுங்கிறது தனியாக வேண்டாங்கிறது தனியாக போட்டுருவாங்க நான் வந்து கடைசியாக பார்த்துட்டு ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிவிட்டு கபோர்டில் வந்து எடுத்து வச்சுருவோம் இப்போ தனித்தனியாக போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் அக்காவும் தங்கச்சியுமே பிரித்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இருக்காங்க நம்ம வந்து என்ன தான் பிரித்து வச்சாலும் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க அவங்க போடுற ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் போட்டால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த ட்ரெஸ் போட்டால் சின்னதாக இருக்குது கிழிஞ்சு போச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் நல்லாவே தெரியும் அதனால் அவங்களையே பிரிவிங்கடான்னு சொல்லிடுவேன் நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணணும் ஆனால் சன்சி வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த ஆர்கனைசர் வந்து நான் வந்து வாங்கி ஆர்கனைஸ் பண்ணேன் என்னோடய ட்ரெஸ்ஸு குர்த்தி பேண்ட்டு ஷால் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வாங்கி ஆர்கனைஸ் பண்ணினேன் அதே போல் ஆர்கனைசர் எங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொன்னாங்க நேர்த்தே வந்து துணி மடிக்கிற பிளானை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டோம் நேற்று சாயந்தரமாக போய் அந்த ஆர்கனைசரெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா அதை வந்து எடுத்து பாப்பா ரெண்டு பேரும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பாக்ஸ் வந்து என்ன மெட்டீரியல்னு தெரியலை ஆனால் அட்டையெல்லாம் கிடையாது பிளாஸ்டிக்கும் கிடையாது நல்லா எப்படி வளைச்சாலும் வளையுது உடஞ்சு போகல குவாலிட்டி சூப்பராக இருக்குது அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆர்கனைசர் ரெண்டு சின்ன ஆர்கனைசர் ரெண்டு இது மட்டும் தான் இருந்தது எனக்கு இன்னும் நாலஞ்சு ஆர்கனைசர் வேணும் அப்படின்னு இப்போதைக்கு சொல்லிவிட்டு இருந்த ஆர்கனைசர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாப்பா ரெண்டு பேரும் கிழிஞ்சு போயிருக்கிற துணியெல்லாம் எடுத்து போட்டுருவாங்க பத்தாத போகிற துணி மட்டும் நான் வந்து கிராஸ் செக் பண்ணுவேன் அது வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்பேன் பத்தாத போகிற துணி நல்லா இருந்ததுன்னா இங்கே நம்ம தோட்டத்துல எல்லாம் கரும்பு வெட்டுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க தூரமாக இருந்தெல்லாம் வருவாங்க அவங்கெல்லாம் நிறைய நிறையா குட்டீஸ் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னா அந்த எல்லாம் குட்டீஸோட ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி என்னோடது ஹஸ்பண்டோடது அந்த மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்து எடுத்து வச்சுட்டு இருக்கோம் எப்போ க்ளீன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ரஃப்யூஸுக்கு போடுற ட்ரெஸ் வந்து ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணிடுவோம் க்ளீன் பண்ணி வேணுங்கிற துணி வேண்டாங்கிற துணி பிரிச்சுடுவோம் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அந்த ரஃப்யூஸ்க்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்தோம்னாவே தெரியும் நிறையா இருக்குதா கம்மியாக இருக்குதா அப்படிங்கிறது பார்த்தாவே தெரியும் அதுக்கப்புறம் உள்ளே புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிப்போம் க்ளீன் பண்ணி அந்த புது ட்ரெஸ்லையெல்லாம் கொஞ்சம் பத்தாத போகும் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இனிமேல் ரஃப்யூஸ்க்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த மாதிரி துணியெல்லாம் கொண்டு வந்து ரஃப்யூஸ்க்கு போடுறதுக்கு வச்சுருவோம் இப்படி தான் நாங்கள் வந்து எப்போவுமே பிளான் பண்ணி இது பண்ணுவோம் சன்சி நல்லா அந்த பெரிய பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் வேணும் வெளியே வைக்கிறதுக்கும் பெரிய பாக்ஸ் வேணும் உள்ளே வைக்கிறதுக்கும் பெரிய பாக்ஸ் வேணும் அப்படின்ட்டு எடுத்து அடுக்கிக்கிட்டால் வேணுங்கிற துணி தனியாக வேண்டாங்கிற துணி தனியாக மறுபடியும் யூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா யூஸே பண்ண முடியாது யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எல்லா துணிகளையும் பிரிச்சுட்டு வேணுங்கிற துணிகளை மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க அப்படியே எடுத்து போட்டதில் பாதி துணி வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் கிழிஞ்சு போகிறது எலாஸ்டிக் போய் நீண்டு கிடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு இப்போ வெளி பெட்ரூமில் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு அப்படியே அக்காவையும் தங்கச்சியும் கொத்தோடு கூட்டிக்கிட்டு வந்துட்டேன் உள் பெட்ரூம்குள்ள சன்சி ஐயோ அம்மாவும் முடியாது எனக்கு டயர்டாக இருக்குது வேண்டாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரே நாளையில் துணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டால் வேலை முடியும் செஞ்சு அதெல்லாம் முடியாது வாடு நான் வந்து பார்த்திங்கன்னா கபோட நீக்க ஆரம்பிச்சிட்டேன் வேண்டாங்கம்மா வேண்டாங்குமான்னு கத்தான் செஞ்சா அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நீக்கி சுகஸ்தியாவோட துணியை முழுக்க வெளியில் எடுத்து போச்சிட்டேன் அந்த வெளியில் க்ளீன் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்தோட துணியை எடுத்து போட்டுக்கலாம் அதை ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் உள்ளே க்ளீன் பண்ணுறது தான் நிறைய இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தராக க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு சுகஸ்தியாவோட துணியை முழுக்க எடுத்து போட்டுட்டேன் இதில் உனக்கு பத்தாவது கொஞ்சம் ப அதாவது பத்தாமல் இருக்கிறது ரஃப்யூஸ்க்கு போடுறது எல்லாத்தையும் தனியாக இது பண்ணிடா அதெல்லாம் கொண்டுட்டு போய் வெளி பெட்ரூமில் வச்சிடலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் இப்போ எடுத்து போட்டு இப்போ உள் பெட்ரூமும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு ஒரே நாளில் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கஷ்டப்பட்டோ கஷ்டப்படாமையோ டக்குன்னு செஞ்சு முடித்துட்டோம்னா அடுத்த நாள் எல்லாம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் இன்றைக்கி உள் பெற்றுமோ மடிச்சு நாளைக்கு வெளி பெற்றுருவோம் மடிச்சு அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டே இருந்தால் டெய்லியும் வேலை செய்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் அதனால் இன்றைக்கே கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நாங்கள் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் சுகஸ்தியாவுக்கு மணி கல்யாணத்துக்கு எடுத்ததுங்க ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் டேங்கப்பா அவ்வளோ ரேட்டு போட்டு எடுத்தது அந்த ஒரு டைம் நம்ம மட்டும்தான் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அவள் தான் அவை சண்முகி மாதிரி பொண்ணு மாதிரியே ட்ரெஸ் போட மாட்டாளே பழைய வைய மாதிரியே தான் துணி போட்டுட்டு பேண்ட் சட்டை டவுசரு டாயரு பனியனு அப்படியே தான் போடுவாள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஹங்கா மாதிரி இருக்கிற எல்லாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப கெஞ்சி கேட்கணும் இது போட்டுக்கூடா இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஓகேன்னு வந்து போட்டுட்டு வருவா இதெல்லாம் அப்போ போட்டது தான் ஒரு முறை போட்டோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சாச்சு சன்சியோட துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை என் தங்கச்சி பொண்ணு மூத்தவளோட துணியை சன்சி போடுவா சன்சி துணியை என் தங்கச்சி பொண்ணு போடுவா ரெண்டாவது பொண்ணு ரெண்டாவது பொண்ணு போட்டதை நம்ம சுகஸ்தி போடுவாள் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணிப்போம் ஆனால் சுகஸ்தியாக பத்தாதல்ல இருந்தால் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல கூலையாகவே இருக்கிற மாதிரி தான் இருந்தாள் சுகஸ்தி திடீர்னு பார்த்தா வளர்ந்துக்கிட்டாள் எடுத்து அளவு வச்சு பார்த்தா எந்த துணியுமே பத்தாத மாதிரி முட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்போத்தான் ஓ இவள் பெருசாயிட்டாலோ கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டாலோ உடம்பு தான் வரலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு சுகசியாவோட துணியுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வைக்கிற தனியாக உள்ளே வைக்கிற தனியாக ரஃப்யூஸ்க்கு போடுற தனியாக அப்படிங்கிற மாதிரி நானே உட்காந்து மடிச்சிட்டேன் சன்சி வர்றவே மாட்டேன்ட்டா ஏ வாடி சித்த நேரம் வந்து ஹெல்ப்பாவது பண்ணுடி அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் முடியாதுங்கம்மா வெளியில் ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன்ல நான்லாம் வர வரமாட்டேன் அப்படின்னா இறுடி இந்த கபோர்டை முடிச்சுட்டு மேல் கபோர்டுக்கு வர்ற அப்போ உனக்கு ஆப்பு வைக்கிறி அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி சுகசியாவோட துணியை எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டேன் நிறைய ஃபங்க்ஷன் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவள் போடுவாளா மாட்டாளான்னு தெரியல அப்படியே தான் போகும்னு நினைக்கிறேன் அவள் பத்தாமல் போகிறதுக்குள்ள கொஞ்சம் நல்லா இருக்கும் பொழுதே யாருக்காவது எக்காவது தான் கொடுக்கணும் நான் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது ஏசுநாதராட்ட ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தையும் திருப்பி காட்டி இன்னொரு கணத்தையும் அடிப்பா அப்படின்னு எல்லாம் சொல்ற மாதிரி எல்லாம் நான் வந்து கிடையவே கிடையாது வாடி இதை க்ளீன் பண்ணலான்னு கூப்பிட்டேன் வரவே இல்லை இந்த சன்சிகா குட்டி அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அம்மா என்னோடதை எடுக்காதீங்க நான் என்னோட நாளைக்கே க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நாளைக்கெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது இன்றைக்கே தான் நீ க்ளீன் பண்ணணும் அதுவும் நீ மட்டும்தான் பண்ணணும் உனக்கு நான் ஹெல்ப்புக்கு வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா துணியும் அவனோடதான் பார்த்தீங்கன்னா எடுத்து இருந்து கீழே போட்டுவிட்டேன் போட போடவே கத்தாரு வச்சிட்டா அம்மா வேட்டா வேடாடா அப்படியே எனக்கு போடும் போகிறது அவ்வளோ சந்தோஷம் ஹெல்ப் பண்ண வாடி வாடி நான் வரவா மாட்டேனே அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன் என்ன அந்த ஆர்கனைசர் குட்டிஸோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அதில் வச்சுட்டோம்னா ஒரே முறையாக போயிருக்கும் அந்த கடையில் வேற தீந்து போச்சு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா போகிறப்ப அதை வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அடுக்கி வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தியாவுக்கு ரஃப்யூஸ்க்கு போடுற ட்ரெஸ்ஸஸ் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொண்டு போய் வெளி பெட்ரூமில் வைக்கிறதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் இங்கே சன்சியாவோட துணியெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டேன் மடிடி நீயி நான் கொண்டு போய் இதெல்லாம் வச்சு என் பிள்ள துணியை நானே பார்த்துக்கிறேன் இதெல்லாம் நீயே மடி அப்படின்னு அப்போ நான் மட்டும் உங்கள் பிள்ளை இல்லையா அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் கேட்கும்பொழுது எங்கள் வீட்டில் எல் எங்கள் வீட்டில் இல்லை எல்லாத்து வீட்லேயும் ஒரே டாலாக் தான் வரும்னு நினைக்கிறேன் நீ என் பிள்ளையே இல்லைம்மா உன்னை குப்பைத்தொட்டியிலிருந்து எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம் எல்லாத்து வீட்லையுமே ரெண்டாவது பிள்ளை தான் குப்பை தொட்டியிலிருந்து எடுத்தாருவோம் அப்படின்னு மூத்த பிள்ளைங்க வந்து சொல்லி விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்தான் குப்பைத்தொட்டிலிருந்து எடுத்தாந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்போம் ஆனால் நான் வந்து என் தங்கச்சியை சொல்லுவேன் எனக்கு வந்து பாப்பா வேணும்னு நான் கேட்டேன் அம்மாக்கிட்டையும் அப்பாங்கிட்டையும் அப்புறம் இருந்து நாங்க நாங்கள் எடுத்தாந்து உன்னை நாங்கள் வளர்த்துறோம் அப்படின்னு சொல்லி என் தங்கச்சியெல்லாம் நான் சின்ன வயசில் வச்சிருக்கேன் அதே மாதிரி இப்போ சுகஸ்தி வந்து என் கூட சேர்ந்துக்கிட்டு சன்சியாக அள வைப்பா இதெல்லாம் தார்பலாக நடக்கிறது தான் சன்சி ஒவ்வொரு முறை கடுப்பாயிரும் நான் பிறந்த ஹாஸ்பிட்டலில் போய் அந்த ரிஜிஸ்டர் என்னென்னைக்கு என்னென்ன குழந்த பிறந்ததுன்னு இருக்குதில்ல அந்த டேட்டை எடுத்து பார்த்து நான் வந்து உங்களுக்கு பிறந்தனா இல்லையான்னு நான் கன்ஃபார்ம் பண்ண போகிறேன் இல்லைன்னா அந்த குழந்த பிறந்த அந்த அம்மா பேர் அப்பா பேர்லாம் எழுதியிருக்கும்ல அதை வச்சு பார்த்தாவது நான் கன்ஃபார்ம் பண்ண போகிறேன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சன்சி வந்து சொல்லுவா எங்களுக்கெல்லாம் சிரிப்பாக இருக்கும் அப்புறம் அவளுக்கு தெரியும் இதை வந்து சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறாங்கன்னு பட் இருந்தாலும் அப்படி சொல்லி சொல்லி விளையாடுவோம் எல்லாத்து வீட்லையும் இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களாம் யாராவது அப்படி சொல்லி அப்படி செஞ்சிருந்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை தான் இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா செய்வோம் இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் அதெல்லாம் மாதம் மாதம் செய்கிறதோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா செய்கிறதோ அப்படியெல்லாம் கிடையாது கண்டிப்பாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா தான் செய்கிறது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை செய்யும் பொழுதும் நீட்டாக செஞ்சிட்டோம்னா வேலை முடியும் அப்படியே வந்து செஞ்சாச்சு சுகத்தியாவோட டிரஸ் சொல்ல ரெடி பண்ணிட்டு உள்ள பெட்ருக்குள்ள வந்து பார்த்தேன் இங்க ஒரு ஜீவன் என்னடா பண்ணுது என்னது என்னது நீ யாரும்மா நீ யாரு உள்ள உக்காந்துருக்காரு இத்தனை துணி வேணும் வேணும்னு வச்சுக்கிறீல்ல மலையாட்டங்க பாரு குமிஞ்சு கிடக்குது இத்தனை துணி எது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ யாச்சு ஓ துணியா போட்டி ஓகே பாய் ஒரு ஆஃப் அன் அவர் கழிச்சு வர்றேன் ஆஃப் அன் அவர் கழிச்சு விடுறேன் போ முடியாது 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 போடி போயிடு போடி சரி ஒரு ஆஃப்ன ஒரு கழிச்சுடுற பாய் பை கெனச்சிக்கா பாயை நல்லாவே பண்றா சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா பாதி துணி வந்து சன்சிக்கு வந்து மடிச்சு கொடுத்தேன் மீதி துணி சன்சியுமே வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா அதுக்குள்ள பிரெட் சில்லி வந்து பார்த்திங்கன்னா சன்சியை காலையில் இருந்து அதாவது ஹிந்தி டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வரும் பொழுது வாங்கிட்டு வந்திருந்தேன் சரி அது சாப்பிட்றதுக்கு போய் எடுத்துகிட்டு வர சன்சி அப்படின்ட்டு அதுவும் போய் எடுத்துக்கிட்டு வந்தோம் ஃபஸ்ட்டு சு சுகஸ்தியாக சன்சியாவோட உடந்த கபோர்டில் அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ துணிகள் இருந்துச்சு இப்போ மடித்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ துணி வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிடுச்சு அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா துணியே வைக்கிறதுக்கு எனக்கு இடமே இல்லை புதுசாக ஒரு கபோர்டு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும் இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இன்னும் எத்தனை துணி வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது அப்படியே ஃப்ரெட் சில்லி வந்து பார்த்திங்கன்னா நானும் சன்சி ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அந்த சன்சியோட துணிகளும் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஃபுல் டே கொஞ்சம் ஹெவி வேலைன்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் கபோர்டு ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு வெடி பெட்ரூமு உள் பெட்ரூமு புதுசாக போடுற ட்ரெஸ்ஸு ரஃப்யூஸ்க்கு போடுற ட்ரெஸ்ஸு அப்படின்னு பாப்பா ரெண்டு பேத்தோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே க்ளீன் ஆகிடுச்சு இனி என்னோடதும் என் ஹஸ்பண்டோடதும் க்ளீன் பண்ணால் மட்டுமே போதும் சன்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவனோட எல்லாம் நல்லா புசு 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 புசுனு பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் என்ன பண்ணான்னா பின்னாடி கட்டுறதுக்கு அந்த நாடா கொடுத்துருப்பாங்கள்ல அந்த நாடாவே வந்து பார்த்தீங்கன்னா துணியை நல்லா சுருக்கு நாப்பில் கட்டி விட்டுட்டா அப்படி பண்ணும் பொழுது அந்த புஷ்னு துணி வந்து தூக்கிட்டு இருக்காமல் ஒரு ரெண்டு மூணு துணி வந்து ஒரு துணி வைக்கிற இடத்துலையே ரெண்டு மூணு துணி வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் வந்து கிடைக்கும் அதுபோல் அவளே மூளை வந்து யோசிச்சு பண்ணுனா இப்போ இது வந்து புது ட்ரெஸ்ஸஸ் சுகஸ்தியாவது கீழே இந்த கபோர்டில் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சன்சியாவுக்கு இந்த கபோர்ட் ஃபுல்லாகவே வச்சாச்சு இது வந்து நம்ம மகத்துக்குட்டியோட ட்ரெஸ்ஸு துணி பொழுது ஒரு துணி இங்கே வந்து கடந்தது ஹரித்தா நம்ம வீட்டுக்கு வந்துருந்தப்போ இங்கேயே விட்டுட்டு போயிட்டா கடந்தது அதை வந்து எடுத்து அவள் ட்ரெஸ்ஸஸ் கூட வச்சுட்டா இது வந்து எங்கள் பையன் துணி மோந்து மோந்து பார்க்குறது மோந்து பார்த்துட்டு ஐயோ இதோடய மகத்தோட வாசல் அடிக்குதுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கா வீடியோ எடுக்கும் பொழுது என்னென்னா நானே பண்ணிட்டேன் இந்த வேலையெல்லாம் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதை சொல்லவே கூடாது நானே பண்ணினேன்னு சொல்லணும் நீங்கள் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே நான் அப்படியே சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன் இந்த ஆர்கனைசர் மட்டும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது கடையில் சொல்லியிருக்கேன் மறுபடியும் வாங்கி பண்ணணும் அப்புறம் உள்ளே இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்லையே சன்சிக்கு வந்து புதுசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்யூஸ்க்கு போடுற மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வெளியில் கொண்டு வந்தாச்சு அதையும் கொண்டுட்டு வந்து வெளியில் வச்சு அடுக்கிறா இன்றைக்கி ஃபுல் டே காலையில் பருப்பு வாட்டை இதுன்னு செஞ்சோம் மதியம் கம்மங்கூடெல்லாம் செஞ்சோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்கலின்னு தான் சொல்லணும் டே வந்து ட்ரெஸ் கிளீனிங்கும் பண்ணி எல்லா வேலைகளையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது வந்து சன்சிக்கெல்லாம் பத்தாத ஸ்லிப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்தாவது துணி நிறையா வரும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் இந்த அடுப்பு துடைக்கிறதுக்கு ஏதாவது இப்போ எண்ணெய் எல்லாம் சிந்துச்சுன்னா துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும் நம்ம புத்தி நம்ம விட்டு எங்கே போகும் அதற்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்த துணிகள்லையே கொஞ்சம் நல்லா பனியன் கிளாத் மாதிரி காட்டன் கிளாத் மாதிரி இருக்கிற துணிகள்லாம் நமக்கு வீடு துடைக்கிறதுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்களா அதுக்கெல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கலான்னு நான் வந்து அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஃபுல் டே நல்ல ஆக்டிவாக குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து வேலை செஞ்சாச்சு நாங்கள் உள்வேளைகள் செஞ்சுட்ருந்தோம் பேக்கிங் வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் செக் பண்ணுறதுக்கு மட்டும் பொருள் ஸ்டாக் செக் பண்ணுறதுக்கு மட்டும் நான் வந்து வந்தேன் மற்றபடி நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பேக்கிங்க்கு வரவே இல்லை பிள்ளைங்க எல்லாருமே வந்து பேக்கிங் வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்க இனி பிள்ளைங்கள்லாம் வேலை முடிஞ்சு அஞ்சு மணிக்கு கிளம்புனதையும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நைட் சமையல் வந்து செய்கிறதுக்கு போகணும் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்